எப்போதுமே தன் உடல் நலம் மற்றும் உணவு விஷயத்தில் முக்கிய கவனம் செலுத்துவார் புரட்சி தலைவர். விடியற்காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார். பலவிதமான தேக பயிற்சிகள் செய்ய நிறைய உபகரணங்கள் கொண்ட மினி ஜிம் ராமாவரம் தோட்டத்தின் முதல் மாடியில் இருக்கும். காலையில் உடற்பயிற்சி முடித்ததும் 1 மணி நேரம் ஓய்வு எடுப்பார். 8 மணிக்கு தயாராகி காலை உணவு உட்கொள்வார். இட்லி அல்லது தோசை, கோழி அல்லது மட்டன் குருமா நிச்சயம் இருக்கும். உணவு உட்கொண்ட பிறகு சிறிது நேரம் தியானம் செய்வார். தன் தாய் படத்தை வணங்குவார். 10 மணிக்கு பழச்சாறு அருந்துவார். ஷூட்டிங் நேரமாக இருந்தால் உடனிருக்கும் அனைவருக்கும் பழச்சாறு வரும். கார் டிக்கியில் எப்போதும் 100-200 சாத்துக்குடி பழங்கள் கூடை கூடையாக இருக்கும். சாத்துக்குடி ஜூஸ் இரத்தத்தை சுத்தம் செய்யும், ஜீரண சக்தியை அதிகரிக்கும், உடல் சூட்டை தணிக்கும். புரட்சி தலைவருக்கு சாத்துக்குடி ஜூஸ் கட்டியாக இருக்க வேண்டும். புரட்சி தலைவருக்கும் அவரோடு இருப்பவர்களுக்கும் விரைவாக பழங்களை நறுக்கி ஜூஸ் போட்டு தருவதில் அவருடன் வரும் சபாபதி என்ற இளைஞர் எக்ஸ்பர்ட். பகல் 1 மணிக்கு மதிய உணவு சாப்பிடுவார். படப்பிடிப்பில் புரட்சி தலைவர் இருந்தால் குறைந்தபட்சம் 20 பேருக்காவது சேர்த்து சாப்பாடு வரும். குறிப்பாக அசைவ உணவுகள் அதில் நிறைய இருக்கும். ஆர்டிஸ்டுகள், டைரக்டர்கள் எல்லோரும் சாப்பிடுவார்கள். வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் அசைவம் சாப்பிட மாட்டார். சைவ சாப்பாடுதான் வரும். அவல் பாயசம் விரும்பி சாப்பிடுவார் நமது புரட்சி தலைவர். ராமாவரம் தோட்டத்தில் இரவில் இட்லி, இடியாப்பம், சாம்பார் என்ற சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடுவார். தக்காளி மற்றும் வெள்ளரிக்காய் துண்டுகளை நிறைய சாப்பிடுவார். படுக்கைக்கு போவதற்கு முன்பு 10 மணிக்கு 2 வாழைப்பழம் சாப்பிடுவார். கேக் வகைகளை தவிர்த்து வந்த புரட்சி தலைவர் பாதாம் அல்வாவை விரும்பி சாப்பிடுவார்.